வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தக்ஷயினி பாலு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தெற்கு அந்தமானில் நாளை உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தாமதம். மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையும் என தகவல். தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வடியாமல் தேங்கி நிற்கும் மழை நீர் அடிப்படை தேவைகளுக்கு மக்கள் கடும் சிரமம். மதுராந்தகம் ஏரியிலிருந்து 29,300 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் 21 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முகாம்களில் தங்க வைப்பு. கடலூர் வெல்லிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து உபரிநீர் வெளியேற்றம். 1000 ஏக்கர் பருத்தி செடிகள் நீரில் அடித்து செல்லப்பட்டதால் விவசாயிகள் வேதனை. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான குடிநீர் குழாய்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடிநீரின்றி தவிக்கும் மக்கள். காரைக்குடியில் 2 மாதங்களுக்கு முன் அமைக்கப்பட்ட நெடுஞ்சாலை மிகுந்த சேதம். ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வலியுறுத்தல். காற்று காரணமாக வேதாரண்ய மீனவர்கள் 4வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை. மயிலாடுதுறையில் மழையில் தப்பிய பயிர்கள் எலிகளிடம் சிக்கி சேதம். வேளாண் துறை மூலம் எலி ஒழிப்பு முகாம் நடத்த விவசாயிகள் கோரிக்கை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். நம்மை சுற்றியுள்ள இயற்கை வளங்களை நாம் பாதுகாப்போம், அதன் பிரதிபலனாக இயற்கை நம்மை பாதுகாக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பனை மரங்களை நட்டு இயற்கையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் அச்சுறுத்தல் தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இன்று நடைபெற இருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. சர்வதேச நிதி அமைப்புகளிடம் ஆப்கன் குடிமக்களின் வறுமையை போக்க தலிபான் அரசு நிதி வழங்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளது. ஆறாயிரத்து 670 மைல் தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்ட சிர்கான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ரஷ்யா தயாரிக்க தொடங்கியிருக்கிறது. ஒமிக்ரான் வகை கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக நள்ளிரவு முதல் வெளிநாட்டு பயணிகள் வருகைக்கு இஸ்ரேல் தடை விதிக்க முடிவு செய்துள்ளது. புதிய வகை கொரோனா வைரஸ் பேரழிவை ஏற்படுத்தாது என இங்கிலாந்து விஞ்ஞானி காலம் செம்பிள் கருத்து தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் பரவலால் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. த
தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் உருவாகி வடமேற்கு திசையில் நகரும் எனவும் ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெட்டு வெட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெள்ளநீர் வடியாமல் உள்ளது. மேற்கு மாம்பலத்தில் உள்ள கோதண்டராமர் கோயில் தெருவில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. அப்பகுதியில் உள்ள தரைத்தள வீடுகள் அனைத்திற்குள்ளும் மழைநீர் புகுந்துள்ளது. வீடுகளுக்குள் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் சமைக்க முடியாமலும் கழிப்பறையை கூட பயன்படுத்த முடியாமலும் தவிப்பதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். தரைத்தளத்தில் வசித்த மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளை காலி செய்துவிட்டு உறவினர்கள் வீட்டுக்கும் நிவாரண முகாம்களுக்கும் சென்றுவிட்டனர். மாநகராட்சி அதிகாரிகளுக்கு பலமுறை தொடர்பு கொண்டு கூறியும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வடபழனியிலிருந்து கே கே நகர் செல்லும் வழியான பி டி ராஜன் சாலையில் இரண்டு புறங்களிலும் பெருமளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. கே கே நகர் பகுதியின் பல்வேறு இடங்களிலும் அதிதிறன் கொண்ட மோட்டார் பம்புகளை கொண்டு மாநகராட்சி அதிகாரிகள் தேங்கிய மழைநீரை அகற்றி வந்தாலும் பி டி ராஜன் சாலையில் மழைநீர் அகற்றப்படாமல் அப்படியே உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகர் பள்ளம் பகுதியில் மழைநீர் தேங்கியதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்துள்ளனர். பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட அம்மன் கோயில் தெரு பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் நுழைந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மேலும் கட்டில், பீரோ, பிரிட்ஜ் உள்ளிட்ட உடைமைகள் நீரில் மிதக்கின்றன. இப்ப பாத்தீங்கன்னா ரோடு வந்து பள்ளம் தோண்டாம போட்டு 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 மேல ரோடு போட்டு போட்டு வீடு டவுன் ஆயிடுச்சு. இந்த மழைக்கு வண்டியில் ஒரு வாட்டியும் மழை வரும்போதெல்லாம் இதே நிலைமையா தான் இருக்குது. எங்களுக்கு நீங்க கொடுக்குற நிவாரணம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வந்து நல்ல ஒரு இந்த ரோடுங்கெல்லாம் வந்து பள்ளத்தை நல்லா போட்டுட்டு ரோட்ல இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து காவால போற மாதிரி ஒரு வழி பண்ணணும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக பல இடத்தில் பெரும் பாதிப்பு சந்தித்து வருகின்றனர். திம்மாவரம், கங்கை தெரு, மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட 20 தெருக்களில் தண்ணீர் இன்னும் வடியாததால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே உள்ள மேலமையூர் ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேறி வருவதால் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் வீடுகளுக்குள்ளே மக்கள் முடங்கியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரி நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் ஏரியின் அவசர கால ஷட்டர் திறக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் 29500 கனஅடி தண்ணீர் உபரிநீராக வெளியேற்றப்படுகிறது. இதை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கிளியாறு வழியாக தண்ணீர் செல்வதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர், அமுதம் நகர், வரதராஜபுரம், ராயப்பா நகர், கிஸ்கிந்தா சாலை உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகளை முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்துள்ளது.
கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சென்னை போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கல் ஊராட்சிக்குட்பட்ட தனலட்சுமி நகர், குமரன் நகர், சாய் நகர், மதுரம் நகர், மகாலட்சுமி நகர், ஸ்ரீனிவாசபுரம், கணபதி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஐயப்பன் தாங்கலிலிருந்து மவுளிவாக்கம் வழியாக மணப்பாக்கம் கால்வாய்க்கு இந்த மழை நீர் சென்றடையும். ஆனால் மவுளிவாக்கம் ஊராட்சி மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் அந்த வழியாக நீர் வெளியேற்ற முடியாமல் கடந்த 20 நாட்களாக தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் ஆபத்தான முறையில் தர்மாக்கோல் மூலம் பயணித்து வெளியே செல்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தேங்கியிருக்கும் தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் பாலாற்று வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான குடிநீர் குழாய்கள் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் குடிநீருக்கு சிரமப்படும் நிலை உள்ளது. பாலாற்றில் இருந்து தேனம்பாக்கம், ஓரிக்கை, வெங்கடாவரம் ஆகிய நீரேற்றும் நிலையங்களுக்கு சென்ற குடிநீர் குழாய் வெள்ளத்தில் சென்றதால் இந்த பகுதியினருக்கு குடிநீர் விநியோகிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தற்போது விவசாய கிணறுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகளில் இருந்து பொதுமக்கள் தண்ணீர் எடுத்து பயன்படுத்துகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்தை கேட்டபோது தண்ணீர் வற்றிய பின்புதான் பாதிப்பு விவரம் முழுமையாக தெரியும் என தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் விளைநிலத்தில் புகுந்ததால் 1000 ஏக்கர் பருத்தி செடிகள் சேதமடைந்துள்ளன. திட்டக்குடி அடுத்த கீழ்சிறுவாய் கிராமத்தில் உள்ள வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் 27 அடி நீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. நீர்த்தேக்கத்திற்கு ஓடைகளில் இருந்து வரும் மழை நீர் 220 கன அடி நீர் அப்படியே கடைக்கால் வழியாக வெளியேற்றப்படுகிறது. கனமழையால் வடிகால் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கீரனூர், நாவலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள பருத்தி செடிகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. காரைக்குடி அருகே 2 மாதங்கள் முன் அமைக்கப்பட்ட மாநில நெடுஞ்சாலை சாலை சேதமடைந்ததால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருந்து ரஸ்தா வரையிலான 3 கிலோமீட்டர் சாலை 2 மாதத்திற்கு முன்பு புதிதாக போடப்பட்டது. இந்த சாலை காரைக்குடி செஞ்சை வழியாக தேவக்கோட்டை, திருவாடானை, ஆர் எஸ் மங்கலம், தொண்டி, ராமநாதபுரம் வரை செல்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழையால் புதிய சாலை சேதமடைந்தது. லாப நோக்கத்துடன் தரமற்ற சாலைகள் அமைக்கப்பட்டதாக அந்த பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து காரைக்குடி மாநில நெடுஞ்சாலைத்துறையினரிடம் கேட்டபோது சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். வேதாரண்யம் பகுதியில் கடல் சீற்றம் தணிந்தாலும் பலத்த காற்று தொடர்ந்து வீசுவதால் 4வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. காற்றழுத்த தாழ்வு நிலை கனமழை காரணமாக மீனவர்கள் 25ஆம் தேதி முதல் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட 15 கிராமங்களைச் சேர்ந்த 5000 மீனவர்கள் 4வது நாளாக கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். 800க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை மீனவர்கள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்தனர். கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவர் ஒருவர் 100 ஆங்கில சொற்கள் மற்றும் எதிர் சொற்கள் என 200 சொற்களை 9 நிமிடங்கள் 25 வினாடிகளில் வேகமாக கூறி சாதனை படைத்துள்ளார். கோவை மாவட்டம் செட்டி வீதி அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிசங்கர், சங்கீதா தம்பதியர். இவர்களது இளைய மகன் பிரீத்தி 10ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் இவர் சிறுவயது முதலே ஆங்கிலம், தமிழ் எழுத்துக்களை தலைகீழாக எழுதுவது மற்றும் வாசிப்பதில் ஆர்வம் காட்டி வந்துள்ளார். தொடர்ந்து பல்வேறு உலக சாதனைகள் புரிந்துள்ள மாணவன் புதிய சாதனை ஒன்றை செய்துள்ளார்.
இதில் 100 ஆங்கில சொற்கள் மற்றும் அதற்கான எதிர் சொற்கள் என 200 சொற்களை 9 நிமிடங்கள் 25 வினாடிகளில் வேகமாக கூறி சாதனை படைத்துள்ளார். மாணவரின் சாதனையை பாராட்டி நோபல் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தின் தீர்ப்பாளர் சிவமுருகன் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தார். மாணவரின் இந்த முயற்சிக்கு அப்பகுதி மக்கள் அனைவரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து இந்த ரெக்கார்டு சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. 100 சினானிம்ஸ், 100 ஆன்டனிம்ஸ் வந்து 9:25 வந்து சக்ஸஸாக முடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இவங்க வந்து 2 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்டு வந்து என்னன்னா, நாங்கள் ஒரு 10 டேஸ் தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம். இவனுக்கு வந்து மெமரி ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அப்புறம் புது புது விஷயத்தை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏன் இதை வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணோம், சக்ஸஸ் ஆயிருக்கு. இன்னுமே நிறைய ரெக்கார்ட்ஸ் நாங்கள் பண்ணணும், அது மைண்டில் இருக்கு. நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டு வந்து எங்களுக்கு ரொம்ப அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. மீடியாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றிங்க. திசையின் விளை அருகே உள்ள ஆயன்குளம் பகுதியில் எவ்வளவு நீரை கொட்டினாலும் அவ்வளவு நீரையும் உள்வாங்கிக் கொள்ளும் அதிசய கிணற்றை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நெல்லை மாவட்டம் திசையின் விளை அருகில் உள்ள ஆயன்குளம் பகுதியில் 2 பழமையான கிணறுகள் உள்ளன. மழைக்காலம் மற்றும் நம்பியார் அணை திறப்பு காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இந்த கிணறுகளில் வந்து விழுகிறது. இதுபோல் எவ்வளவு நீர் இந்த கிணற்றுக்குள் சென்றாலும் கிணற்றின் நீர்மட்டம் உயர்வதே இல்லை என அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். இது நாள் வரை இந்த கிணறுகள் நிரம்பியதும் இல்லை எனவும், எவ்வளவு நீரை கொட்டினாலும் அவ்வளவு நீரையும் உள்வாங்கிக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த கிணற்றின் மூலம் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீர்மட்டம் உயர்ந்து இருப்பதாகவும், நீரின் உப்பு சுவை மாறியிருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் தன்னுள் ஏற்றுக்கொள்ளும் இந்த கிணற்றை அப்பகுதி மக்கள் அதிசயமாக கூட்டம் கூட்டமாக பார்த்து செல்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உப்பாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்டது உப்பாறு அணை. கடந்த 20 ஆண்டுகளாக போதிய அளவில் தண்ணீர் இல்லாமல் பெரும்பாலான நேரங்களில் வறண்டு இருந்தது. விவசாயிகள் நடத்திய தொடர் போராட்டம் காரணமாக திருமூர்த்தி அணையில் இருந்து இந்த அணைக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்த நிலையில் திருமூர்த்தி அணை மற்றும் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் உப்பாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. உப்பாறு அணை முழு கொள்ளளவான 24 அடியை எட்டியதை தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு உப்பாறு அணைக்கு தண்ணீர் வந்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக அரசு தரப்பில் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு அமைப்பு என்கிற திட்டம் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி காற்று தர அளவீடு மட்டுமின்றி கழிவு வெளியேற்றம், உயிரி கழிவு வெளியேற்றம், மின்னணு கழிவு வெளியேற்றம், தண்ணீரின் தரம் ஆகிய அளவீடுகளையும் ஒருங்கிணைக்கும் விதமாக அந்த அமைப்பு செயல்படவுள்ளது. மேலும் தருமபுரி, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகர்கோவில், பெரம்பலூர், சிவகங்கை, தென்காசி, தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ஆவடி, தாம்பரம், கும்பகோணம், ஈரோடு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 17 இடங்களில் தொடர் கண்காணிப்பு காற்று தர அளவீடு நிலையங்கள் நிறுவப்படவுள்ளது. இதன் மூலம் காற்று மாசுபாடு குறித்த முழு தரவுகளையும் உடனடியாக தெரிந்து கொள்ள முடியும் என அரசு தெரிவித்துள்ளது. சென்னை கேளம்பாக்கம் அடுத்த தையூர் ஊராட்சி தரைப்பாலம் கனமழை காரணமாக மிகவும் வலுவிழந்து காணப்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மீண்டும் ஒரு பெருமழை வருவதற்கு முன்னர் அதிகாரிகள் அந்த பாலத்தை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேல போயிருந்தது, போக முடியாம இருந்தது. ஆமா, கிராக் விழுந்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிராக் எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனா உடனே சரி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா வந்து எதிர்பார்க்கிறோம், ஆனா சரி செஞ்சா நல்லா இருக்கும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையில் தப்பிய பயிர்களை எலிகள் நாசம் செய்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்த ஆண்டு குறுவை சாகுபடியின் போது எலிகள் தாக்குதல் குறைவாக இருந்ததாக கூறும் விவசாயிகள், ஆனால் சம்பா தாளடியில் எலி வெட்டு தாக்குதல் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். வேளாண் துறை மூலம் எலி ஒழிப்பு முகாம்களை நடத்தினால்தான் அடுத்த குறுவை சாகுபடிக்காவது எலிகள் தாக்குதலில் இருந்து பயிரை காப்பாற்ற முடியும் என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்.
திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்ட சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கின. கடந்த சில தினங்களாக கோட்டூர் ஒன்றிய பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் 2000 ஏக்கர் விளை நிலங்கள் மழைநீர் தேங்கி நிற்கிறது. நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வயல்கள் குளம்போல் காட்சியளிக்கின்றன. 6 குளம் மற்றும் வடிகால்களில் நீர் நிரம்பியுள்ளதால் வயல்களில் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மச்சுவாடியில் புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெரிய மாடு, சிறிய மாடு, பெரிய குதிரை, சின்ன குதிரை என 4 வகையாக நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. இதேபோல் தேனி மாவட்டம் கூடலூரில் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் இருந்து மாடுகள் மற்றும் வண்டி சாரதிகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பரிசு தொகையாக ரொக்கம், கேடயம், கோப்பை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. நூறு வயதை கடந்த மூதாட்டி தானாக முன்வந்து கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த ஆத்தூர்குப்பம் பகுதியில் 8வது கொரோனா மெகா தடுப்பூசி முகாம் மூலமாக வீடு வீடாக சென்றும் நிரந்தர முகாம்களிலும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த 100 வயதை கடந்த அன்னம்மாள் என்கிற மூதாட்டி கொரோனா தடுப்பூசியை தானாக முன்வந்து செலுத்திக் கொண்டார். இளைஞர்களே தடுப்பூசியை போட்டுக்கொள்ள பயந்து முன்வராமல் இருக்கும் நிலையில் 100 வயதை கடந்த மூதாட்டிக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தி செவிலியர்கள், மருத்துவர்கள் அவரை பாராட்டினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறை ஆறுகாட்டுத்துறை இணைப்பு சாலை மழையின் காரணமாக பழுதடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதாகவும் இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடியாத அளவிற்கு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை மோசமடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உடனடியாக பழுதடைந்த தோப்புத்துறை ஆறுகாட்டுத்துறை இணைப்பு சாலையை சீரமைக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக பாம்பன் பகுதியில் 114.20 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பாம்பன், தோப்புக்காடு, முந்தல்முனை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் உள்ள 20க்கும் மேற்பட்ட மீனவ வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கியதில் அந்த பகுதி மக்கள் வெளியே வர முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக தேங்கியுள்ள நீரை அப்புறப்படுத்தும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. இருப்பினும் மின் மோட்டார்கள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளுடன் அந்த பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாவட்ட நிர்வாகத்தினர் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து மீனவ மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படாத வண்ணம் மருத்துவக் குழுவினரும் அந்த பகுதியில் ஆய்வு செய்து வருகின்றனர். தூத்துக்குடியில் பெய்த கனமழை காரணமாக அந்நகரின் முத்தம்மாள் காலனி, ரகுமத் நகர், தனசேகர் நகர், குறிஞ்சி நகர், ராஜீவ் நகர், கதிர்வேல் நகர், ஸ்டேட் பேங்க் காலனி, பிரையண்ட் நகர், சுப்பையா, முதலியார்புரம், கதிர்வேல் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் முத்தம்மாள் காலனியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றி வடிகால் வசதி செய்து தரப்பட வேண்டுமென கோரி தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். இதையடுத்து அங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து சாலை மறியல் செய்தவர்கள் கலைந்து சென்றனர். குமரியில் மழை குறைந்ததால் அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. சிற்றார் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம் நிறுத்தப்பட்டுள்ளது.
பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2144 கனஅடியாக உள்ள நிலையில் 2576 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 77 அடி உயரம் கொண்ட பெருஞ்சாணி அணைக்கு நீர்வரத்து 765 கனஅடியாக உள்ள நிலையில் 1960 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பல்வேறு அணைகளிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கோதையாறு, பரளியாறு மற்றும் தாமிரபரணி ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதேபோல திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வந்த காரணமாக ரப்பர் விவசாயிகள் தங்களது மரங்களில் இருந்து பால் வடிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். தூத்துக்குடியில் பெய்த கனமழையின் காரணமாக 4 நாட்களாகியும் மழைநீர் வடியாத நிலையில் மக்களின் அத்தியாவசிய பொருட்களை வாங்க தவித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் பல இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. ஆதிவராசக்தி நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையை சுற்றிலும் தேங்கி கிடக்கும் மழைநீரால் அங்குள்ள நோயாளிகள், அவர்களுடைய காப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மழைநீர் தேங்கியுள்ள பகுதியில் மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் திருவாடனை தாலுகா அந்தி வயலிலிருந்து கிடங்கூர் செல்லும் சாலை உள்ளது. இந்த சாலையின் அருகே பூகுடி பெரிய கண்மாய் உள்ளது. கனமழை காரணமாக உபரி நீர் போக்கி வழியாக மழை நீர் ஆர்ப்பரித்து சாலையின் சிறிய பாலத்தின் வழியாக விரி சுழலாற்றில் கலக்கிறது. இங்கு பாலம் கட்டும் பணி நடைபெற்று வந்த நிலையில் வெளியேறும் வெள்ள நீர் சாலை பாலத்தை அடித்துச் செல்வதால் 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தவித்து வருகின்றனர். சிலர் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். இதேபோன்று திருவாடனை தாலுகா வாகனூர் அருகே தோமையார்புரம் மெக்கவயல் சாலையில் உள்ள தரைப்பாலத்தின் மேல் சுமார் 2 அடி உயரத்தில் வெள்ளநீர் செல்வதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் மழைக்கால காலநிலையை ரசிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பனிமூட்டத்துடன் கூடிய லேசான தூறல், பசுமை என மாவட்டம் முழுவதும் ரம்யமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனால் தங்களது விடுமுறை தினத்தை கழிப்பதற்காக கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மேலும் ஏரியில் படகு சவாரி மற்றும் குதிரை சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் அரசம்பட்டு கிராமத்தில் சிறுவர்கள் சாலையோரம் விளையாடிக் கொண்டிருந்தனர். சங்கராபுரத்திலிருந்து பாலப்பட்டு செல்லும் சாலையில் திடீரென மின்கம்பத்திலிருந்து மின்கம்பிகள் அறுந்து தொங்கியது. அப்போது அந்த கிராமத்தைச் சேர்ந்த அரவிந்த் என்ற சிறுவன் மின்கம்பிகள் அறுந்துள்ளதால் சாலையில் வந்து கொண்டிருந்த வாகன ஓட்டிகளை மறித்து இங்கே வரவேண்டாம் என மின்கம்பி அறுந்து கிடக்கிறது என எச்சரித்துள்ளார். இதையடுத்து வாகனங்கள் செல்லாமல் நின்றன. தகவல் அறிந்து வந்த மின்துறை ஊழியர்கள் சரி செய்தனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் எந்த உயிருக்கும் சேதம் ஏற்படாமல் பல உயிர்களை காப்பாற்றிய அச்சிறுவனை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பாராட்டினர். ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் மற்றும் ஏரியை அமைத்த மதுரை மாகாண ஆட்சியர் ஹென்றி லெவின்சின் 202வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்று அனைவராலும் ரசிக்கப்படும் கொடைக்கானல் என்ற அழகிய சுற்றுலா தலம் அமைந்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா கொண்டாடப்பட்டதாக உள்ளூர் மக்கள் கூறினர். போடி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி காவல்துறையினர் போடி போஜன் பார்க் அருகே வீட்டில் வைத்து கஞ்சா விற்பனை செய்த சரஸ்வதி என்பவரை கைது செய்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டத்தில் லால்குடி அருகே
ஐஜேகே கட்சியின் இளைஞர் அணி கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அக்கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் நாடாளுமன்ற எம்பியுமான பாரிவேந்தர் தமது கட்சி இளைஞர்கள் மீது பெரும் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் எனவே தமது கட்சியின் கொள்கை நோக்கம் கோட்பாடுகளை இளைஞர்கள் முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து அவர் பேசும்போது தமிழகத்திலிருந்து குடும்ப அரசியல் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட வேண்டும் எனவும் இலவசங்களை தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த சரஸ்வதி நகர் பகுதியில் பெய்த கனமழையால் மரத்தின் கிளை விழுந்து மின்கம்பி அறுந்து தொங்கியது. இதனால் திருத்தணியில் இருந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு செல்லும் கனரக வாகனங்கள் அந்த வழியே செல்ல முடியாமல் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வில்லியனூர் பகுதியில் திருமண மண்டபம் கடைகள் என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இரவில் கதவை உடைத்து 40,000 ரூபாய்க்கு அதிகமான பணம் திருடப்பட்டன. இது தொடர்பான புகாரின் பேரில் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். உச்சநீதிமன்றம் சரவெடி தயாரிக்க விதித்துள்ள தடையை நீக்கக்கோரி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சரவெடி தயாரிக்க முற்றிலுமாக நீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் பட்டாசு உற்பத்தி என்பது 20% இருக்கும் என கூறிய உற்பத்தியாளர்கள் ஆலையை விரைவில் திறக்க வேண்டும், பட்டாசு தொழிலை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் விளந்தை கிராமத்தில் தேய்பிறை அஷ்டமி பைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு அங்குள்ள விக்கிரகங்களுக்கு சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓத யாகம் செய்து பூர்ணாகிதி செய்தனர். பின்னர் சொர்ண பைரவருக்கு 108 சங்காபிஷேகம், கலசாபிஷேகம் மற்றும் பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், பன்னீர், நாணயங்கள் போன்ற பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் பணங்குடி வடக்கு தெருவைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் தவறான எண்ணத்துடன் அதே பகுதியில் உள்ள இளம் பெண்ணின் வீட்டிற்குள் நுழைந்து அத்துமீறி அவரிடம் தவறாக நடக்க முயன்றுள்ளார். இதையடுத்து அவர் சத்தம் போடவும் அவரை மிரட்டல் விடுத்து சென்றதுடன் தொடர்ந்து ஆபாச வீடியோக்களையும் அனுப்பி வந்தார். இது தொடர்பான புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கறிஞர் செல்வகுமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உலகின் அழகிய பகுதிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை உங்களுக்கு வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது.